அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகுக்கு எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை இரண்டே விரல நசுக்கி சுருக்கி சொல்லியிருக்காரு. இந்த வந்து இந்த கருத்துக்களையும் இந்த மாதிரியான விஷயங்களை மொழிபெயர்த்து உலக மொழிகள் எல்லாத்துலையும் மொழிபெயர்த்து நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போறோம். அதான் அப்படிங்க பார்த்தாயா தம்பி, என் நிலவையை பார்த்தாயா? இந்த உலகத்திற்கே பொதுவரையாம் திருக்குறளை கொடுத்த எவக்கு இந்த நிலை? சரி செய்யறதே நான் வந்திருக்கேன். சரி செய்கிறாயா? செய் செய். என்றும் என் தமிழண்டை என்னை காப்பான். என் மேல ஏப்பா இதை ஊத்தி விட்டு போற? அவங்க மேல ஊத்துதான் திருப்பி ஊத்துவாங்க. நீங்க தான் பொதுவான ஆளு, வரவா. என்ன அது அநியாயமா இருக்க? இதுல நடக்க விடக்கூடாதியா? எப்படி சாணியை கரைச்சி ஊத்துறாங்கன்னு கேக்குறேன். எவனோ சதி பண்ணிருக்கா, மர்ம மனிதன் சொல்லிட்டு இருக்க, அவனை கண்டுபிடிச்சு அதுக்கு முன்னாடி இந்த கலங்கத்தை துடைக்கணும். எப்படி தம்பி துடைக்க போகின்றாய்? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. தண்ணியை ஊத்து, தொடச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த துண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த துண்டை பதறிட்டு பதறிட்டு நீ பாட்டுக்கு உன் பாட்டுக்கு கலர் துண்டை போட்டு விட்டு போயிரு. சரி, இந்த கலர் துண்டை பார்த்தாலே போறவரெல்லாம் உன் மேல காட்ட முடியாத காண்டெல்லாம் என் மேல காட்டி விட்டு போறாங்க. நான் பாட்டுக்கு தெருவோரமா உட்காந்துருந்தேன்டா தஞ்சாவூர்ல. நீங்க பார்த்து விட்ட வேலை ரெண்டு அடுக்கு பாதுகாப்பு போட்டு ஜாதி சங்க தலைவர் மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதான் சொல்றேன், எப்ப உங்களுக்கு வந்து நீங்க பொதுவான ஆளுங்கறனாலதான் உங்களை யாரு என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்காலும் வந்துட்டீங்கன்னு வச்சுக்குவாங்க, அப்புறம் கூட்டமே வந்துடும்ல. எழுத்தான எடுத்து கண்ணுல சுரிக்கிற ஓடுங்கடா. பங்காளியே, திருவள்ளுவரே நம்ம ஆளு. ஆமா, இது நமக்கு தெரியுது, ஆனா ஊருக்கு தெரியல பாரு. நம்ம நம்ம ஆளு தான். அது வரலாற்றோட சுவடுகளை யாராலையும் அழிக்க முடியாது. தெரியுமா உனக்கு, முதல்ல மயிலாப்பூர்ல பிறந்து வளர்ந்துருக்காரு, சென்னை ஆளு அவரு, மதராசப்பட்டினம் இருந்துச்சு இல்ல, அப்பயிலிருந்தே இருந்திருக்காரு, முன்னாடி இருந்திருக்காரு, அப்ப இருந்திருக்காரு. இந்த தென்னமரத்தை தேங்காய் பிடிக்க தின்றுருக்காரு, இந்த குளத்துல குளிச்சு வந்திருக்காரு. என்னென்னலாம் இருக்கு தெரியுமா? என்னவோ நீ பேசிக்கிட்டு இருக்க, என்ன நேர்ல உட்காந்து பார்த்த மாதிரியே சொல்ற. சும்மா அப்படி சொல்லுவான், அப்பதான் நாலு பேர் நாளைக்கு வராங்க பாத்துட்டு அப்படியே அப்படின்னு போவாங்க. உன்ன எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா? அப்போ அறத்துப்பால்ல இருந்து ஒரு குரல் சொல்லுங்க பாப்போம். அறத்துப்பால் கற்க கசிர கற்றவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. இது அறத்துப்பாலா? தெரியாத எனக்கு, ஒரு குரல் தெரியும். ரெண்டு மார்க் க்வெஸ்சன்க்கா படிச்சிருக்க? ஆமாங்க, பத்தாம் கிளாஸ்ல. ஆமா, அதை படிச்சு விடுதா என்னை உன் ஜாதிக்கு இழுத்து தர்ற? இழுப்போம் பாப்போம், இழுத்து பாப்போம். வந்தீங்கன்னா இழுத்துட்டு போயிடலாம்ல. எப்படி அது குறித்து புரிஞ்சிக்க மாட்டேங்க? இருங்க இங்க இருங்க, எங்களை கூட்டு வந்துடுறேன். பங்காளி எங்கெல்லாம் வாங்கடா போவோம். தம்பி, அண்ணெல்லாம் சோற சிந்தாம சாப்பிட்றோன்னா எப்படி? எப்படிண்ணே திருவள்ளுவரனாடா? என்னன்னு சொல்றீங்க? ஆமாண்டா, திருவள்ளுவரோட வரலாறை படிச்சுட்டு தாண்டா, எங்க தாத்தா சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டு. திருவள்ளுவரின் வரலாறா? அப்படி ஏதும் புத்தகங்கள் வந்திருக்கிறதா? இல்ல வரல, எங்க தாத்தா சொன்ன கதையை சொன்னங்க. உங்கள் தாத்தா சொன்ன கதையா? ஆமா ஆமா, இவங்க தாத்தா பெரிய கண்ணதாசன், அப்படியே வனவாசம் புக் எழுதி மொத்த பேத்தையும் மாட்டி விட்டுருவாரு. நான் எழுதின 1330 குறள்ல இருக்கிறத படிச்சு உருப்படுங்கள் என்றால், இப்படி என் வரலாறு என்று எவனோ தீர்த்து சொன்ன கதைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு வெக்கமாக இல்லை? அதாவது சொல்றத கேளுங்க. சரி சொல்லு சொல்லு. சாப்பாடை சிந்தாம சாப்பிடணும். திருவள்ளுவர் சாப்பிடும் போது கீழே சிந்திய பருக்கைகளை வந்து வீணக்கிடிக்க வீணடிக்காம அதை தண்ணியில கழுவிட்டு திருப்பி சாப்பிட்டுருவாரு. உணவை வேஸ்ட் செய்யக்கூடாது அப்படியே கதை சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அதாவது பொண்டை அங்க வந்து வாசுகி இருக்காங்க பாத்தீங்களா, திருவள்ளுவர் மனைவி, அவங்க வந்து தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கும் போது இவர் வந்து வாசுகி அப்படின்னு கூப்பிட்டனால அவர் வந்து அவர் குடத்தை அப்படி நிறுத்திட்டு என்னங்க அப்படின்னு ஓடி வந்து கேட்டுருக்காங்களா. அந்த மாதிரி கேட்கணும்னு என் பொண்டாட்டி தொழிக்கிட்டு இருக்கேன். இரண்டு விதமான விளக்கங்கள் உள்ளடக்கியுள்ளன. முதலாவதாக நீ கூறியதை நான் நோட் செய்து வைத்துள்ளே. அது என்னவென்றால் அந்த சாப்பாடு மேட்ரு. நான் மூதேவி, அந்த காலத்துல எதிரா சோறு? சோறு நாங்களா சிறுதானியங்கள், பயிறு வகைகள், முளை கட்டிய பயிர்கள் என்று நன்றாக சாப்பிட்டு உடம்பை பாரடா. அது மட்டுமல்ல, இலை போட்டு சாப்பிடுபவன் எதற்காக சிந்த போகிறான்? சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்திருக்கிறாயா? அந்த படத்தில் வரக்கூடிய பைத்தியக்கார ஆசினி கூட சிந்தாமல் சாப்பிடுகிறாள். நான் வள்ளுவனடா, எனக்கு அதை சிந்தாமல் சாப்பிட தெரியாதா? இல்லையிலே
அப்ப அந்த பொண்டாட்டி கதை பொண்டாட்டியா இங்க டிக்டாக் செயலியிலே டிக்டாக் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள். அவளை திருத்துவதற்கு உனக்கு வக்கில்லை. என்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு வருகிறாயா? போடா புறம்போக்கு. இவர் திருவள்ளுவரே கிடையாது. அடக்க முடியாது. பொதுவான ஒரு ஆட்கள் எங்க தலைவர் பேசி அவரே சொல்லிக்கிட்டாரு. அவரே சொல்லிட்டாரு. தயவு செய்து உங்க தலைவரிடம் இன்னொரு முறை சேர்த்து சொல்லிவிடுங்கள். என்ன அவரையும் என்னையும் கம்பேர் செய்யாதீர்கள். எனக்கு இரிட்டேட்டிங்காக உள்ளது. எழுத்தாணியை தூக்கி மூக்குள்ள விட்டு விடுவேன். என்ன பாருங்க, அந்த வருஷத்திலேயே எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பிரிடிக்ட் பண்ணிருக்காரு பாருங்க. இன்னைக்கு ஃபேஷன் தாடி தான், இன்னைக்கு இந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பெருசா விட்டுக்கணும். யாஸ் யாரோட ஃபேன், உங்க ஃபேன் போல. வரையப்பட்டது இந்த உருவம். அப்படியா? இந்த வெள்ளை துண்டோ, இந்த தாடியோ, இந்த டாப் நாட்டோ, இந்த ஹேர் ஸ்டைலோ எதுவுமே உண்மையா இல்லையா என்பது வரைந்தவர்களுக்கே தெரியாது. அப்படியா? இது ஒரு புனையப்பட்ட உருவம் தம்பி. சரி, இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம். நான் எல்லாவற்றிற்கும் பொதுவான குரல்களை எழுதியுள்ளேன். அதையெல்லாம் படித்துவிட்டு ஒரு கருத்து சண்டை போட்டால் பரவாயில்லை. இப்படி என் உருவச் சண்டை போடுகிறீர்களே. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. விவிலியத்தில் உள்ள கருத்தும் என்னுடையதும் ஒத்து போவதால் நான் கிறித்தவன் கிடையாது. தம்பி, சமணத்துறவி என்பதற்கும் சரியான ஆதாரங்கள் இல்லை. இருங்க, ஆசிரியர் குறிப்பு படிச்சிருக்கீங்களா? திருவள்ளுவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர். மயிலாப்பூர் சொல்ல போதே தெரியல, அவர் எந்த ஏரியா, என்ன ஆளுங்கன்னு. அப்படி ஒரு சொல்லுங்க. நம்மளுக்கு அவ்வாறு கூறாதே, அதுவும் நிரூபிக்கப்படவில்லை. நான் உங்க ஆள் கிடையாது. அவன் என்ன பண்றது? அப்புறம் என்ன பொதுவான ஆளுங்கிறீங்களா? அப்படி கிடையாது தம்பி. தீமு திபி என்று தான் காலத்தையே பிரித்துள்ளார்கள். ஒரு நிமிஷம், என்ன சொன்னீங்க? திமு திபி. அப்ப திராவிடத்துக்கு முன் திராவிடத்துக்கு பின்னா? அப்படி கிடையாது. முண்டமே முண்டத்திற்கு பிறந்த முண்டமே. திமு என்பது திருவள்ளுவருக்கு முன், திபி என்பது திருவள்ளுவனுக்கு பின் என்று தான் காலத்தையே பிரித்துள்ளார்கள். என்னவா பிரிச்சிட்டு போறாங்க? எங்க ஆள் நட்டீங்க? பாத்துக்கிங்க, போங்க அப்ப. தம்பி போயிட்டியா? எங்க கூட வந்தீங்க ஒரு சேஃப்டி. இதெல்லாம் கூண்டு கிளி மாதிரி அந்த கூண்டுக்குள்ள அடைஞ்சு போடு. டேய் டேய் டேய், உங்க கூட வந்தா வருஷா வருஷம் குரு பூஜை நடத்துறேன் சொல்லி ஜாதி தலைவரா மாத்தி விடுறகா. போடா வெண்ண. மயிலாப்பூர் இல்லன்றீங்க இல்ல, ஃபில்டர் காபி கேன்சர் போய். மானிட பதர்களே, இப்படித்தான் இவர்களை திருத்த முடியாது. தம்பி, நீ இன்னும் செல்லவில்லையா? இல்லங்க, உங்களை வச்சு நிறைய பண்ண வேண்டியிருக்குல்ல. நீ பண்ணதே போதும்ப்பா. நீ பண்ணதுனால தான்டா இவ்வளவு நிலைமை. உன்ன சும்மா விட மாட்டேன்டா. குடியா எடுத்தாங்க குடியா. அப்போ உங்களை வச்சு எதுவும் பண்ண முடியாது. இப்ப என்னதான் பண்ணணுங்கிறீங்க? இப்ப தம்பி, இந்த உலகத்திற்கே தேவையான அனைத்து கருத்துகளையும் சரிங்க 1330 குரல்களில் முடித்து விட்டேன். அப்படியா? நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு குரல் வீதம், சரி, தினமும் ஒரு குரலை படித்து வந்தால் சரிங்க 1330 நாட்களில் சரிங்க நீங்கள் தேடிய எல்லா கேள்விகளுக்கும் சரிங்க பதில் இருக்கிறது. சரிங்க சரிங்க. ஏய், இப்படி எந்த பிரச்சனையிலே என்னை இழுத்து விடாதீங்கடா. நான் இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன். நான் உங்க கூட்டத்துல எல்லாம் சேரலடா. நான் தனியாவே இருந்துக்கிறேன். விட்டுருக்கடா. அப்படியா? சரிங்க, போறப்போ போறீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு போங்க.
என்கிட்டயே சப்ஸ்கிரைபா? பரதாபங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்ல மியூசிக்க போடுங்கடா. ஐயோ பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்டா? அப்படி என்றால் சாரி. குரல்களை காணவில்லையே. குரல்ல தூக்கி அஞ்சுட்டீங்க. அவளை திருத்துவதற்கு உனக்கு வக்கில்லை. ஐயோ தாடி வேற கீழே போய்க்கிறேன். இத்தனையோ விட்டு கதைகளை படிக்கின்றீர்கள். காமத்து பாலில் இரண்டே அடிகளில் ஒரு கதையை சொல்லி இருக்கிறேன். தேடி படியுங்கள். அந்த பைத்தியமே சோத்த சிந்தாம சாப்பிடுறது முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.